மாணவர்களுக்கு வணக்கம் மற்றொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைய தினம் பிள்ளைகள் வணிக கல்வி பாடத்தினுடைய எட்டாவது தேர்ச்சி காப்புறுதி சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கிறேன் காப்புறுதி சம்பந்தமான விடயங்களில் காப்புறுதிக்கான வரவிலக்கணத்தை நாங்கள் முதலில் பார்க்கலாம் எங்களுக்கு தெரியும் வணிகம் என்பது அபாயங்கள் இடர்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு எனவே வணிகம் அந்த இடர்களுக்கு முகம் கொடுக்கின்ற போது அந்த இடர்கள் ஈடு செய்யப்பட்டால் மட்டுமே அந்த வணிகம் தொடர்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஒரு வணிகத்தினுடைய தொடர்ச்சி தன்மைக்கு இந்த காப்புறுதி என்பது மிக அவசியம் காப்புறுதி என்றால் என்ன மனிதனுடைய ஆயுளுக்கும் சொத்துக்களுக்கும் நிச்சயமான அல்லது தற்செயலான சம்பவங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புக்களை பணரீதியான அடிப்படையில் ஈடு செய்து கொள்ளும் பொருட்டு ஆயுள் அல்லது சொத்துக்களின் உடைமையாளர்கள் காப்புறுதி நிறுவனத்தோடு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்லது துணை தான் காப்புறுதியாக இருக்கும் காப்புறுதி என்றால் என்ன வட் இஸ் இன்சூரன்ஸ் மனித ஆயுளுக்கும் சொத்துக்களுக்கும் ஏற்படுகின்ற நிச்சயமான இழப்பு நிச்சயமான இழப்பு என்பது மரணம் மரணத்துக்கு காப்புறுதியில் இடம் கிடையாது மரணத்துக்கு காப்புறுதியில் இடம் கிடையாது ஆனால் மரணத்தினால் தங்கி வாழ்வோருக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கள் ஈடு செய்யப்படலாம் அப்ப நிச்சயமான அல்லது தற்செயலான சம்பவங்களால் ஏற்படக்கூடிய இழப்புக்களை பணரீதியான அடிப்படையில் ஈடு செய்து கொள்ளும் பொருட்டு ஆயுள் அல்லது சொத்து உடமையாளன் காப்புறுதி நிறுவனத்துடன் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்லது துணை சேவைதான் காப்புறுதி இந்த காப்புறுதி சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இடர்கள் அல்லது அபாயங்கள் என்பது மிக முக்கியம் ஏனென்றால் வணிகத்தின் பண்புகளில் ஒன்று இடர்களை கொண்டிருத்தல் இடர் இல்லாமல் வணிகம் இல்லை எனவே இடர் அல்லது அபாயம் என்றால் என்ன காப்புறுதி செய்யப்படுகின்ற ஒரு ஆய்வுகளின் மீது அல்லது சொத்தின் மீது பல ரீதியான இழப்பை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு காரணியும் இடர் அந்த இடருக்கான காரணங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் வாகனம் விபத்துக்குள்ளாகுதென்றால் அது வாகன விபத்து இடர் விபத்து அபாயம் அந்த இடருக்கான காரணம் என்ன அந்த வாகனத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு இயந்திர கூளாறு அல்லது எதிரில் வந்த வாகன சாரதி மதுபோதையில் வந்தால் அது இடருக்கான காரணம் எனவே காப்புறுதி செய்யப்படுகின்ற ஒரு ஆயுள் அல்லது சொத்துக்களின் மீது பல ரீதியான இழப்பை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு காரணியும் அபாயம் அல்லது இடர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடர்களை காப்புறுதியோட சம்மந்தப்படுத்தி வகைப்படுத்தலாம் காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள் காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள் தீயினால் ஏற்படுவது ஒரு இடர் இருப்புக்கள் களவாடப்படலாம் அல்லது நிதி மோசடி செய்யப்படலாம் சொத்துக்கள் இழப்புக்கள் ஏற்படலாம் இதை தான் நாங்கள் இடர் அல்லது அபாயம் என்று சொல்லுவோம் எனவே காப்புறுதி செய்யப்பட்டோர் ஆயுள் மீது அல்லது சொத்தின் மீது இழப்பை விளைவிக்கக்கூடிய இந்த இடர்களை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் ஒன்று காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள் அடுத்தது காப்புறுதி செய்யக்கூடிய இடர்கள் காப்புறுதி செய்ய முடியாத அபாயங்கள் அவை இப்போ இலங்கையில் காப்புறுதி சம்பந்தமான சட்டங்களின்படி காப்புறுதி சம்பந்தமான நியதிகள் நிபந்தனைகளின்படி காப்புறுதி நிறுவனங்களால் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாத அபாயங்கள் தான் காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள் எவை காப்புறுதி செய்ய முடியாத இடர்கள் பணப்பெருமதியில் அளவிட முடியாத நட்டங்கள் இழப்புக்கள் எந்த ஒரு இழப்பு பணத்தாலே அளவீடு செய்ய முடியாதோ அந்த இழப்பை காப்புறுதி செய்ய முடியாது உதாரணத்துக்கு பாச பிரிவு ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறார் ஒரு பிள்ளை உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறார் அம்மா அந்த பிள்ளையை ஒரு ரெண்டு வருஷம் பார்க்க முடியாமல் போவதென்றால் அது ஒரு இழப்பு அது ஒரு பிரிவு அபாயம் அல்லது பிரிவு இழப்பு அதுக்கு காப்புறுதியில் இடம் இல்லை பரீட்சை தோல்வி காதல் தோல்வி இதெல்லாம் பண ரீதியாக அளவீடு செய்ய முடியாத நட்டங்கள் அல்லது இடர்களாக வரும் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விஷயம் வழங்க வேண்டும் ஒரு 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 இடர் வந்து காப்புறுதி செய்யக்கூடிய இடராக இருக்க வேண்டும் என்றால் அந்த இழப்பு பணத்தால் அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் இது முதலாவது நியதி ரெண்டாவது நுகர்வோர் நடத்தை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நட்டங்கள் எந்த ஒரு நட்டம் நுகர்வோர் நடத்தையால் மாறி வருகுதோ நுகர்வோர் நடத்தை மாற்றத்தால் எந்த இழப்பு வருகுதோ அது காப்புறுதி செய்ய முடியாது உதாரணத்துக்கு விலை வீழ்ச்சி நாகரிக மாற்றம் சுவை மாற்றம் நுகர்வோர் நடத்தை மாற்றங்களால் வணிகங்களுக்கு இழப்புகள் வரும் அந்த இழப்புக்கள் ஈடு செய்ய முடியாது மூன்றாவது முகாமையின் தவறான தீர்மானங்களால் ஏற்படக்கூடிய நட்டம் ஒரு மனேஜ்மென் எடுக்கக்கூடிய பிழையான முடிவு அந்த முடிவினால் வரக்கூடிய நட்டம் காப்புறுதி செய்ய முடியாத அபாயமாக வரும் ஓகே அதே போல் இயற்கையாக ஏற்படக்கூடிய சில நட்டங்கள் அது தொடர்ச்சியாக ஏற்படுற நட்டம் ஒரு இரும்பு துருப்பிடிக்கிறதாக இருக்கலாம் அல்லது ஒரு பெட்ரோல் ஆவியாகுதல் அல்லது விவசாய உற்பத்தி பொருட்கள் நிறை குறைந்து போகுதல் அல்லது பெருமானத் தேவை இப்போ கணக்கீடு நாங்கள் பெருமானத் தேவை கணிக்கிறோம் ஆனால் அங்கே இழப்பு உறுதி செய்யப்பட முடியாது எனவே இயற்கையாக ஏற்படும் நட்டங்கள் என்று நீங்கள் பொதுவாக சொல்லாமல் இயற்கையாக ஏற்படும் தொடர்ச்சியான நட்டம் இடி மின்னலால் வரக்கூடிய நட்டங்களுக்கு காப்புறுதி இருக்கு வெள்ளப்பெருக்கு வறட்சி சுனாமி சூறாவளிக்கு காப்புறுதி இருக்கு ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய சொல் இயற்கையாக ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான நட்டங்கள் துருப்பிடித்தல் ஆவியாகுதல் பெருமானத்தீவு நிறைவுறைதல் அதே போல பணப்பெருமதியில் மிகவும் பெரிய நட்டங்கள் இனக்கலவரம் மதக்கலவரம் அரசியல் வன்முறைகள் இது பணப்பெருமதியில் மிகப்பெரிய நட்டங்கள் இதுக்கு காப்புறுதியில் இடம் இல்லை அதே போல பணப்பெருமதியில் மிகச்சிறிய அடிக்கடி ஏற்படும் நட்டங்கள் ஒரு சாலையில் பீங்கான் உடைதல் கரண்டி களவாடப்படுதல் இந்த மாதிரியான இழப்புக்கள் ஒரு அலுவலகத்தில் கடலாசி களவாடப்படுதல் பேப்பர் அல்லது குண்டூசி தொலைந்து போதல் கதிரை உடைதல் இதுக்கு காப்புறுதியில் இடம் இல்லைன்னா பணப்பெருமதியில் சிறிய நட்டமும் அடிக்கடி ஏற்படும் நட்டம் அப்ப இவையெல்லாம் காப்புறுதி செய்ய முடியாத நட்டங்களாக வரும் ஒன்று பணப்பெருமதியில் அளவிட முடியாத நட்டங்கள் ரெண்டு நுகர்வோர் நடத்தை மாற்றங்களால் ஏற்படுகிற நட்டங்கள் மூன்று முகாமையின் தவறான தீர்மானங்களால் ஏற்படக்கூடிய நட்டங்கள் இயற்கையாகவும் தொடர்ச்சியாகவும் ஏற்படக்கூடிய சில நட்டங்கள் பணப்பெருமதியில் மிகவும் பெரிய நட்டங்கள் பணப்பெருமதியில் மிகவும் சிறியதும் அடிக்கடி ஏற்படக்கூடியதுமான நட்டங்கள் இவையெல்லாம் காப்புறுதி செய்ய முடியாத அபாயம் இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஒரு நாட்டிலே ஒரு காலத்தில் காப்புறுதி செய்ய முடியாது இருந்த ஒரு அபாயம் காலத்தின் தேவை கருதி காப்புறுதி செய்யக்கூடிய அபாயமாக மாறலாம் ஒரு நாட்டில காப்புறுதி செய்ய முடியாமல் இருந்த ஒரு அபாயம் காலத்தின் தேவை கருதி காப்புறுதி செய்யக்கூடிய ஒரு அபாயமாக மாறலாம் உதாரணத்துக்கு ஆசிய நாடுகளில் மனித கை கால் இந்த மாதிரி உறுப்புகளுக்கு காப்புறுதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை ஆனால் விளையாட்டுத் துறையினுடைய முன்னேற்றம் காரணமாக ஒரு ஃபுட்பால் பிளேயர் தன்னுடைய காலுக்கும் ஒரு கிரிக்கெட் வீரர் தன்னுடைய கையுக்கும் காப்புறுதி செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது எனவே காப்புறுதி செய்ய முடியாத அபாயம் என்பது நிலையானது நிரந்தரமானது அல்ல அது காலத்தின் தேவை கருதி மாற்றம் அடையலாம் அதேபோல காப்புறுதி செய்யக்கூடிய அபாயங்கள் அதை ரெண்டா பிரிக்கலாம் பிள்ளைகள் நிச்சயமான அபாயங்கள் தற்செயலான அபாயங்கள் இப்போ நிச்சயமான அபாயம் என்பது ஆயுள் அபாயம் மனித ஆயுளுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கள் நிச்சயமானவை மரணம் நிச்சயமானது ஆனால் மரணத்துக்கு காப்புறுதி இல்லை மரணத்தினால் அவரில் தங்கி வாழ்வோருக்கு ஏற்படும் இழப்புக்களுக்கு காப்புறுதி உண்டு அதே போல தற்செயலான அபாயங்கள் தீயபாயம் கடலபாயம் விபத்தபாயம் இதெல்லாம் தீயபாய காப்புறுதி கடலபாய காப்புறுதி விபத்தபாய காப்புறுதி தற்செயலானவை எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் எனவே பிள்ளைகள் அபாயங்கள் அல்லது இடர்கள் என்பது ட்ரெண்டாக பிரிக்கப்படுகிறது காப்புறுதி செய்ய முடியாத அபாயங்கள் காப்புறுதி செய்யக்கூடிய அபாயங்கள் ஒரு காப்புறுதி செய்யக்கூடிய அபாயத்தினுடைய சிறப்பு பண்புகள் என்ன ஒரு அபாயம் காப்புறுதி செய்யக்கூடிய அபாயமாக இருந்தால் அந்த காப்புறுதி செய்யக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் என்ன ஒன்று இடரை அல்லது இழப்பை எதிர்வு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் இவ்வளவு நட்டம் வரும் அல்லது நட்டம் ஏற்படும் எதிர்காலத்தில் இழப்பொன்று வரும் என்பதை எதிர்வு கூறக்கூடியதாக காணப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது அந்த இழப்பு பணரீதியாக ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடியதாக இருக்க வேண்டும் பணரீதியாக அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் அதான் நான் சொன்னேன் பிரிவுக்கு காப்புறுதி இல்லை பரீட்சை தோல்விக்கு காப்புறுதி இல்லை காரணம் பணரீதியாக அவை அளவீடு செய்ய முடியாது அடுத்தது இழப்பினை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு பெருமான தேய்வு உறுதிப்படுத்த முடியாது எவ்வளவு தேவடைஞ்சிருக்கு எவ்வளவு நட்டம் என்பதை உறுதிப்படுத்த முடியாது அவ ஒரு இழப்பினை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தால்தான் அதை காப்புறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்த வேறு அபாயங்களுடனோ அல்லது நட்டங்களுடனோ தொடர்பற்ற வகையில் காணப்பட வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது ஒரு விபத்து வந்தால் ஒரு இழப்பு வந்தால் ஒரு நட்டம் வந்தால் அந்த நட்டம் இதாலே ஏற்பட்டது என்பதை உறுதிப்படச் சொல்லக்கூடியதாக இருக்க வேணும் எனவே காப்புறுதி செய்யக்கூடிய ஒரு அபாயம் நாலு அடிப்படையான தகமைகளை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் ஒன்று இடரை உறுதி எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த இழப்பினை ரீதியான அடிப்படையில் அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் மூன்று அந்த இழப்பினை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நாலாவது அந்த அபாயம் வேறு நட்டங்களுடன் தொடர்பற்றதாக காணப்பட வேண்டும் இது காப்புறுதி செய்யக்கூடிய அபாயத்தினுடைய சிறப்பு பண்பாக இருக்கும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் காப்புறுதி பூட்கை அல்லது கொள்கை அல்லது ஒப்பந்தம் இன்சூரன்ஸ் இந்த ஒப்பந்தம் காப்புறுதி பூட்கை அல்லது காப்புறுதி ஒப்பந்தம் என்பது ஒரு ஆயுளின் உடமையாளன் அல்லது ஒரு சொத்தின் உடமையாளன் காப்புறுதி நிறுவனத்தோடு காப்புறுதி செய்வதற்கு முன் வருகின்ற போது அந்த ரெண்டு இடையில் ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்ற உடன்படிக்கைதான் தான் காப்புறுதி கொள்கை அல்லது காப்புறுதி ஒப்பந்தமாக வரும் எதிர்காலத்தில் ஒரு ஆயுள் உடமையாளன் அல்லது சொத்தின் உடமையாளன் தன்னுடைய ஆயுளுக்கு அல்லது சொத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்வதற்காக காப்புறுதி அமைப்பொன்றுடன் காப்புறுதி கம்பெனி காப்புறுதி நிறுவனம் ஒன்றுடன் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ரெண்டு தரப்பினர்களுக்கிடையான அந்த ஒப்பந்தம் எழுத்து மூலமான சட்டபூர்வமான உடன்படிக்கை அதற்கு நாங்கள் சொல்லுவோம் காப்புறுதி பூட்கை அல்லது காப்புறுதி கொள்கை இன்சூரன்ஸ் பாலிசி இந்த பூட்கையில் என்ன தகவல்கள் காணப்படும் காப்புறுதி நிறுவனம் பற்றிய தகவல்கள் காப்புறுதி நிறுவனத்தினுடைய பெயர் முகவரி அந்த மாதிரி காப்புறுதி ஆழன் காப்புறுதி செய்கின்ற நபர் பற்றிய தகவல்கள் காப்புறுதி ஒப்பந்தத்தினுடைய வகை என்ன வகையான பொலிசி காப்புறுதி ஒப்பந்த தொகையினுடைய அளவு காப்புறுதி ஒப்பந்த காலம் எவ்வளவு காலம் தவணை கட்டணங்கள் பிரிமியம் எவ்வளவு இதை விட ஒப்பந்தம் பற்றிய வேறு விடயங்கள் இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் பிள்ளைகள் நேரடியாகவே பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் பார்க்க முடியும் தொடர்ந்து பாருங்கள் ஒரு முக்கியமான விடயம் கடந்த காலங்களில் கேள்வியும் கூட ஒரு காப்புறுதி ஒப்பந்தத்துடன் தொடர்புபடக்கூடிய தரப்பினர்கள் அல்லது கட்சியினர்கள் ஒரு காப்புறுதி ஒப்பந்தம் ஒரு காப்புறுதி உடன்படிக்கையோட மூன்று பேர் சம்பந்தப்படுவார்கள் ஒன்று காப்புறுதி செய்பவன் அல்லது காப்புறுதியாளன் அல்லது முதலாம் கட்சி அந்த காப்புறுதி செய்பவன் அல்லது காப்புறுதியாளர் அல்லது முதலாம் கட்சி என்றால் யார் என்றால் ஆயுளின் அல்லது சொத்தின் உடமையாளர் காப்புறுதி செய்பவன் யார் என்றால் ஒரு ஆயுள் உடமையாளர் அல்லது சொத்து உடமையாளர் முதலாம் முதலாங்கட்சி இரண்டாம் கட்சி என்பது காப்புறுதி அளிப்பவர் அல்லது காப்புறுத்துவோன் அது யார் என்றால் காப்புறுதி நிறுவனம் காப்புறுதி அளிப்பவன் அல்லது காப்புறுத்துவோன் மூன்றாம் கட்சி என்பது ஒரு காப்புறுதி ஒப்பந்தத்தோட நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு தரப்பினர் உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் வாகனம் விபத்துக்குள்ளாகுது வாகனத்தின் உடமையாளர் முதலாம் கட்சி காப்புறுதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இன்சூரன்ஸ் கம்பெனி இரண்டாம் கட்சி அந்த மோட்டார் வாகன விபத்திலே பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களும் பொது சொத்துக்களும் வீதியில் போன பாதசாரி அந்த வீதியில் போன வேறு வாகனங்கள் அல்லது அந்த வீதியில் இருக்கக்கூடிய வேறு பொது பொருட்கள் இது பொது சொத்துக்கள் பப்ளிக் அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவோம் ஒரு காப்புறுதி ஒப்பந்தத்தோட டிரெக்டாக நாங்கள் ரெண்டு கட்சியைத்தான் பார்க்கலாம் ஒன்று முதலாம் கட்சி அதாவது காப்புறுதி செய்வோன் ரெண்டாம் கட்சி காப்புறுதி நிறுவனம் காப்புறுதி அளிப்போம் மூன்றாம் கட்சி என்பது இருக்கும் மறைமுகமாக இருக்கும் எனவே காப்புறுதி ஒப்பந்தத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் மூன்று தரப்பினர்கள் ஒன்று காப்புறுதி செய்வோன் காப்புறுதி அளிப்போன் அடுத்தது மூன்றாம் கட்சிக்காரன் இது ஒரு எக்ஸாம் பேப்பர் கேள்வி கவனம் கொள்ளுங்கள் காப்புறுதியின் சட்ட தேவைப்பாடுகள் காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்று சட்டபூர்வமான ஒப்பந்தமாக இருக்க வேணுமென்றால் காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்று சட்டபூர்வமான ஒப்பந்தமாக இருக்க வேணுமென்றால் மூன்று விஷயங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் முனைவு ரெண்டு ஏற்பு மூன்று எதிர்ப்பயன் இந்த முனைவு என்பது என்ன என்று நாங்கள் பார்த்தால் ஒரு ஆயுள் அல்லது ஒரு சொத்தின் உடமையாளன் காப்புறுதி ஒப்பந்தத்தினை ஏற்படுத்துவதற்காக விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பது காப்புறுதி செய்ய விரும்பி காப்புறுதி நிறுவனத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஒப்படைப்பது முனைவு முன்வரவு எனவே அவருக்கு பெயர் முனைவோன் இரண்டாவது ஏற்பு அல்லது ஏற்றுக்கொள்ளல் என்பது காப்புறுதி நிறுவனம் ஒரு முனைவோனால் எடுத்து செல்லப்பட்ட ஒப்பந்தத்தினை சட்டரீதியான முறையில் ஏற்றுக்கொள்ளுதல் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஏற்பு அல்லது ஏற்றுக்கொள்ளல் மூன்றாவது எதிர்ப்பயன் அல்லது கைமாறு ஒரு காப்புறுதி செய்யக்கூடிய நபர் விண்ணப்பத்தை கொடுக்கிறார் ஒரு காப்புறுதி செய்யக்கூடிய நபர் விண்ணப்பத்தை கொடுக்கிறார் முனைவோர் அதோடு சேர்த்து காப்புறுதி கட்டணங்களையும் செலுத்துறார் காப்புறுதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நிறுவனம் எதிர்காலத்தில் அந்த காப்புறுதியாளருக்கு வரும் நட்டங்களை ஈடு செய்வதாக உறுதியளிக்கிறார் இழப்பீடு தருவார் எனவே ரெண்டு பேருக்கும் இடையிலே காப்புறுதி கட்டணம் என்ற பிரிமியமும் இழப்பீடு என்ற கொடுப்பனவும் பரஸ்பரம் நிதிரீதியான ரீதியான எதிர்ப்பயனாக இருக்கும் காப்புறுதி செய்பவனும் காப்புறுதி நிறுவனமும் நிதிரீதியான எதிர்ப்பயன் அடிப்படையில் தான் செயல்படுகிறார்கள் இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் காப்புறுதியின் சட்ட ஒரு காப்புறுதி ஒப்பந்தம் சட்ட வலுபடி ஒப்பந்தமாக அமைய வேணுமென்றால் மூன்று விடயங்கள் அவசியம் முனைவு அல்லது முன்வரவு ஒன்று ஏற்பு அல்லது ஏற்றுக்கொள்ளல் ரெண்டு எதிர்ப்பயன் அல்லது கைவாறு மூன்று தலையங்கம் காப்புறுதி தத்துவங்கள் அல்லது கோட்பாடுகள் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள் இந்த காப்புறுதி என்ற இந்த எட்டாவது தேர்ச்சியில் கேள்வி எடுக்க வேண்டுமென்றால் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தத்துவங்களில் தான் அதிகம் கேள்விகள் எடுத்துதான் நாங்கள் அறிகிறோம் பார்க்கிறோம் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸாம் பேப்பர் கேள்வி எடுத்து நீங்கள் செக் என்றால் காப்புறுதியில் அதிக தடவைகள் வந்த கேள்வி தத்துவங்கள் சார்ந்த கேள்வியாகவே இருக்கும் அப்போ அதன் மீது நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் நல்லது இந்த காப்புறுதி தத்துவங்களை நாங்கள் மொத்தமாக ஆறாக எடுப்போம் அதில் மூன்று தத்துவங்கள் பிரதான தத்துவங்கள் மூன்று தத்துவங்கள் உப அல்லது துணை தத்துவங்கள் பிரதான தத்துவங்களில் ஒன்று காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் அல்லது காப்புறுதி செய்தகு நலன் இன்சூரேபிள் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவோம் உயர்ந்த நம்பிக்கை தத்துவம் அல்லது மிக்குயர் நம்பிக்கை தத்துவம் குட் ஃபெய்த் என்று சொல்லுவார் மூன்றாவது இழப்பீட்டு அல்லது நட்ட ஈட்டு அல்லது ஈட்டு உறுதி தத்துவம் இந்த மூண்டும் முதன்மை தத்துவங்களாக இருக்கும் இதை தவிர பிள்ளைகள் துணை தத்துவங்கள் அண்மை காரணம் அல்லது கிட்டிய காரண தத்துவம் பதிலால் வைப்பு தத்துவம் பங்களிப்பு தத்துவம் எனவே ஒட்டுமொத்தமாக ஆறு தத்துவங்கள் இந்த பதினாள் வைப்பு தத்துவம் பங்களிப்பு தத்துவம் ரெண்டும் இழப்பீட்டு தத்துவத்தினுடைய துணை தத்துவங்களாக வரும் எனவே காப்புறுதியோட சம்பந்தப்பட்ட தத்துவங்களை நாங்கள் ட்ரெண்டாக டிவைட் பண்ணினாங்கள் முதன்மை அல்லது பிரதான தத்துவங்கள் துணை அல்லது சார்பு தத்துவங்கள் என்று சொன்னாங்க முதலாவது தத்துவம் காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் ஆங்கிலத்தில் இன்சூரியபிள் இன்ட்ரெஸ்ட் என்ற சொல் பயன்படுத்தப்படும் இந்த காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் என்றால் என்ன ஒரு ஆயுளுக்கு அது ஒரு சொத்தின் மீது காப்புறுதி செய்வதற்கு இருக்க வேண்டிய உரிமையினை எடுத்து கூறுகின்ற வலியுறுத்துகின்ற தத்துவம் காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் ஒரு நபர் எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் காப்புறுதி செய்யலாம் இந்த தத்துவம் சொல்கிறது ஒரு நபருக்கு ஒரு ஆயுள் அல்லது ஒரு சொத்து இருப்பதனால் பணரீதியான நன்மை அந்த ஆயுள் அல்லது சொத்து அழிவடைவதனால் பணரீதியான நட்டம் ஏற்படும் என சட்டப்படி கருதினால் சட்டம் சொல்லவன அவர் சொல்லக்கூடாது அந்த நபர் அந்த ஆயுள் மீது அந்த சொத்தின் மீது காப்புறுதி செய்யும் உரிமை கொண்டவர் உதாரணத்துக்கு பார்த்தால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த ஆயுளை காப்புறுதி செய்யலாம் என்றால் அவருக்கு அவர் இருக்கிறதால நன்மை இறந்தால் வலி இழந்தால் நட்டம் அதே ஒருவர் தன்னுடைய மனைவியின் மீது காப்புறுதி செய்யலாம் சட்டப்படியான மனைவியின் மீது ஒருவர் தன்னுடைய தொழிற்சாலையின் மீது காப்புறுதி செய்யலாம் ஒருவர் தன்னுடைய மோட்டார் வாகனத்தின் மீது காப்புறுதி செய்யலாம் ஏன் அவை அழிவடையாமல் இருந்தால் அவருக்கு நன்மை அவை அழிவடைந்து போனால் அவருக்கு நட்டம் எனவே காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் என்பது ஒரு நபர் ஒரு நபருக்கு ஒரு ஆயுள் அல்லது ஒரு சொத்து இருப்பதனால் பல நன்மையும் அழிவடைவதனால் பல நட்டமும் ஏற்படும் என சட்டப்படி கருதப்படுமாயின் அந்த நபர் அந்த சொத்து அந்த ஆயுள் மீது காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை கொண்டவர் இந்த தத்துவத்தின்படி யார் ஆயுள் காப்புறுதி செய்யக்கூடிய தகமை உடையவர்கள் இந்த காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவத்தின் அடிப்படையில் யாருக்கு காப்புறுதி செய்யக்கூடிய ஆயுள் மீது காப்புறுதி செய்யும் உரிமை உண்டு உண்டு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய சொந்த ஆயுளை காப்புறுதி செய்யலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய சொந்த ஆயுளை காப்புறுதி செய்யலாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளின் பெயரில் பெற்றார் காப்புறுதி செய்யலாம் வேண்டாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு தனிமனித சட்ட ஆளுமை வராது இப்ப தான் அங்கே பிரதான தரப்பினராக இருந்து காப்புறுதி செய்ய முடியும் சட்டப்படியான கணவன் தன்னுடைய மனைவியையும் மனைவி தன்னுடைய கணவனையும் காப்பு சட்டப்படியான அவர்களுக்கு ஒரு திருமண விவாக பதிவிறக்க வேண்டும் அதே போல கணவனும் மனைவியும் இணைந்து கூட்டு ஆயுள் காப்புறுதி ஜாயிண்ட் இன்சூரன்ஸ் சட்ட ரீதியான உறவு கொண்டவர்கள் சேர்ந்து ஒரு பொலிசியில காப்புறுதி செய்யலாம் கூட்டு ஆயுள் காப்புறுதி அதேபோல சட்டப்படியான ஒரு பங்குடமையில் உள்ள பங்காளர்கள் ஒன்றாக இணைந்து காப்புறுதி செய்யலாம் ஒருவரி ஒருவரும் காப்புறுதி செய்யலாம் காரணம் ஒரு பங்குடமை என்பது உறவு பங்காளரிடையேயான உறவு ஒரு பங்காளரின் மரணம் நிதி முறிவு இன்னொரு பங்காளரை பாதிக்கும் நிதி ரீதியான இழப்பை ஏற்படுத்தும் அதே போல கடன் கொடுத்தவன் கடன்பட்டவரின் ஆயுளை எவ்வளவு கடன் தொகையோ அந்த தொகைக்கு காப்புறுதி செய்யலாம் அப்ப இவர்களெல்லாம் ஆயுள் காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை உடையவர்கள் அதே போல காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவத்தின் படி சொத்தொன்றின் மீது யார் காப்புறுதி செய்யலாம் ஒன்று சொத்தின் சட்ட உரிமையாளர் ஒரு தொழிற்சாலை ஒரு மோட்டார் வாகனம் அதன் உரிமையாளர் சொத்தினை குத்தகைக்கு எடுத்தவர் ஒரு கார் என்றால் அந்த காரை சொத்தினை ஈடாக வைத்து பணம் கொடுத்தவர் நிச்சயமாக வங்கிகள் நிதி ஸ்தாபனங்கள் தாங்கள் தங்க ஆபரணங்களை ஈடாக எடுத்து பணம் கொடுக்கிறார்கள் என்றால் அவற்றுக்கு பாதுகாப்பு அந்த வங்கி தான் அவர்கள் அதை காப்புறுதி செய்ய முடியும் இவர்களெல்லாம் ஆயுள் காப்புறுதி செய்யக்கூடிய தகமை கொண்டவர்களாக இருக்கும் இந்த தத்துவ சொத்து காப்புறுதியும் ஆயுள் காப்புறுதியும் செய்யக்கூடியவர்கள் இந்த தத்துவத்தின் படி ஒரு சொத்தின் மீது உரிமையற்ற ஒருவர் இந்த தத்துவத்தின் படி ஒரு சொத்தின் மீது உரிமையற்ற ஒருவர் அதன் மீது காப்புறுதி செய்தால் என்ன நடக்கும் அந்த ஒப்பந்தம் ஒரு பணைய ஒப்பந்தமாக கருதப்படும் அந்த ஒப்பந்தம் சட்ட ரீதியற்ற ஒப்பந்தமாக கருதப்படும் அதுவரை அவர் செலுத்தின காப்புறுதி கட்டணங்கள் அவருக்கு மீள வழங்கப்படாது அவர் மீது சட்ட நடவடிக்கை காப்புறுதி நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படலாம் என எக்ஸாம் பேப்பர் கேள்வி எனவே முதலாவது தத்துவம் பார்த்திருக்கிறோம் காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் உயர்ந்த நன்னம்பிக்கை தத்துவம் நிறைய விடயங்கள் பிள்ளைகள் மேலதிகமாக கதைக்கிற பொழுது நீங்கள் தேவை ஏற்படும் பட்சத்தில் தேவையான குறிப்புகளை எடுக்க தயார் நிலையில் இருந்தால் உங்களுக்கு நல்லது உயர்ந்த நன்னம்பிக்கை தத்துவம் நம்பிக்கை தத்துவம் குட் அட்மோஸ் குட் ஃபெய்த் என்று சொல்லுவோம் காப்புறுதி ஒப்பந்தம் என்பது ஒரு உயர்ந்த உறவோடு ஏற்படுத்தப்படும் காப்புறுதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஆயுள் அல்லது சொத்தின் உடமையாளனும் காப்புறுதி நிறுவனமும் காப்புறுதி ஒப்பந்தம் தொடர்பாக ஒளிவு மறைவின்றி உண்மையாக சரியாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் இப்போ சொத்துக்களுக்கான காப்புறுதியை பொறுத்த மட்டில் ஒரு தொழிற்சாலை காப்புறுதி செய்ய போகிறோம் ஒரு மோட்டார் வாகனம் காப்புறுதி செய்ய போறோம் என்றால் அவற்றை நாங்கள் கண்ணால் பார்க்கலாம் காப்புறுதி ஸ்தாபனமும் பார்க்கலாம் மதிப்பீட்டாளரும் பார்க்கலாம் ஆனால் ஒரு ஆயுளை பொறுத்த மட்டிலே அந்த ஆயுள் தான் அவரை பற்றி தெரியும் ஒருவர் ஆயுள் காப்புறுதி செய்ய போறார் அவர் மது புகை புகைப்பிடிக்கிறவர் தொற்று நோய்களை கொண்டவர் பரம்பரை நோய்களை கொண்டவர் என்றால் அதை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் விண்ணப்பத்தில் வெளிப்படுத்த தவறும் பட்சத்தில் அவர் மரணமடைந்தாலும் இழப்பீடு பெற முடியாமல் போகலாம் காரணம் மிக்கயர் நம்பிக்கை தத்துவம் மீறப்பட்டதாக கருதப்படும் எனவே உயர்ந்த நம்பிக்கை தத்துவம் என்பது ஒரு காப்புறுதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது காப்புறுதி செய்பவரும் காப்புறுதி நிறுவனமும் காப்புறுதி பற்றிய தகவல்களை ஒளிவு மறைவு இன்றி உண்மையாக நேர்மையாக சரியாக பரிமாறிக்கொள்ள வேண்டும் இந்த தத்துவம் சொத்துக்களுக்கான காப்புறுதி பொது காப்புறுதிக்கும் பொருந்தும் ஆயுள் காப்புறுதிக்கும் பொருந்தும் ஆனால் ஆயுள் காப்புறுதியில் மிகக்கூடிய தாக்கம் செலுத்தும் மூன்றாவது முதன்மையான தத்துவம் இழப்பீட்டு தத்துவம் ஈட்டுறுதி தத்துவம் நட்டையீட்டு தத்துவம் இந்த இழப்பீட்டு தத்துவம் என்பது ஆயுள் காப்புறுதிக்கும் ஆள் விபத்து காப்புறுதிகளுக்கும் பொருந்தாது ஏனென்றால் ஆயுளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பண ரீதியாக மதிப்பீடு செய்ய அளவீடு செய்ய முடியாது எனவே இழப்பீட்டு தத்துவத்தோட சம்பந்தப்பட்ட பதிலாள் வைப்பு தத்துவம் பங்களிப்பு தத்துவம் என்று எதிர் வரப்போற துணை தத்துவங்களும் இந்த ஆயுள் காப்புறுதிக்கும் ஆழ்விபத்து காப்புறுதிக்கும் பொருத்தமற்றது அப்ப ஆயுள் காப்புறுதிக்கு மூன்று தத்துவங்கள் பொருந்தாது இழப்பீட்டு தத்துவம் பதிலாள் வைப்பு தத்துவம் பங்களிப்பு தத்துவம் எனவே ஒரு பிரதான தத்துவமும் ரெண்டு துணை தத்துவமும் ஆயுள் காப்புறுதிக்கும் ஆழ்விபத்து காப்புறுதிகளுக்கும் பொருந்தாத காரணம் ஆயுளுக்கு ஏற்படுகின்ற இழப்புக்களை பலரீதியான அடிப்படையில் அளவீடு செய்ய மதிப்பீடு செய்ய முடியாது சரி இழப்பீட்டு தத்துவம் என்றால் என்ன ஒரு சொத்து அழிவடைகின்ற போது ஏற்பட்ட இழப்பின் பணப்பெறுமதி மட்டும்தான் இழப்பீடாக வழங்கப்பட வேண்டும் ஒரு அழிவடைந்த சொத்தை மீண்டும் உரிய நிலைக்கு பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு பணத்தொகை தேவையோ அது மட்டுமே வழங்கப்பட வேண்டும் சொத்துக்களுக்கான காப்புறுதியில காப்புறுதியாளன் நன்மை கிடைக்கும் லாபம் அடையலாது நன்மை என்பது ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்யப்படும் லாபம் என்பது ஏற்பட்ட இழப்பை விட கூடுதலான தொகை வழங்கப்பட்டால் அது லாபம் அப்ப அடிவடைந்த சொத்தினை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுமோ எவ்வளவு பணத்தொகை தேவைப்படுமோ அது மட்டும்தான் வழங்கப்படும் இது இழப்பீட்டு தத்துவம் அல்லது ஈட்டுறுதி தத்துவம் அல்லது நட்டகீட்டு தத்துவம் அடுத்தது அண்மை காரண தத்துவம் இது ஆயுள் காப்புறுதிக்கும் பொருந்தும் சொத்துக்களுக்கான காப்புறுதிக்கும் பொருந்தும் ஒரு ஆயுள் அல்லது ஒரு சொத்து எந்த வகையான அபாயத்துக்கு எதிராக பாதுகாப்பை பெரும்பொருட்டு காப்புறுதி செய்யப்படுகிறதோ அந்த அபாயத்தினாலும் அதனுடன் மிக மிக நெருக்கமான தொடர்புடைய சம்பவங்களாலும் ஏற்படும் இழப்புக்கள் மட்டும்தான் ஈடு செய்யப்படும் தொடர்பற்ற காரணங்களால் வரக்கூடிய இழப்புக்கள் ஈடு செய்யப்பட மாட்டாது இதுதான் காரண தத்துவம் உதாரணத்துக்கு தீயபாய காப்புறுதி செய்யப்பட்ட ஒரு தொழிற்சாலை தீயினால் அழிவடைந்தால் இடிமின்னலால் மின்னலால் அழிவடைந்தால் குண்டுவடிப்பினால் அழிவடைந்தால் மின்சார ஒழுக்கினால் தீயபாயம் ஏற்பட்டால் ஈடு செய்யப்படும் என்னால் அது அண்மை காரணம் அதே வேளையில் ஒரு தொழிற்சாலையில் தொழிற்சாலை விபத்து காப்புறுதி செய்யப்பட்ட ஒரு தொழிலாளிக்கு தொழிற்சாலையில் ஏற்படும் விபத்துக்களால் வரும் இழப்புக்கள் ஈடு செய்யப்படும் அவர் வேலை முடிந்து கடமை முடிந்து வீடு செல்லும் போது வீதியில் மோட்டார் வாகனம் ஒன்றில் விபத்துக்குள்ளானால் அந்த நட்டம் ஈடு செய்யப்பட மாட்டார் காரணம் தொடர்பற்ற காரணம் காப்புறுதி ஒப்பந்தம் எதற்கெதிராக செய்யப்பட்டது தொழிற்சாலையில் ஊழியருக்கு ஏற்படும் விபத்து ஏற்பட்ட விபத்து என்ன வீதி விபத்து எனவே அண்மை காரண தத்துவம் என்பது தெளிவாக கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு ஆயுள் அல்லது ஒரு சொத்து முதல் சொன்னது சொத்து ஆயுள் ஆயுள் ஒரு அல்லது ஒரு சொத்து எந்த வகையான அபாயத்துக்கு எதிராக பாதுகாப்பினை பெறுவதற்காக காப்புறுதி செய்யப்படுகிறதோ அந்த அபாயத்தினாலும் அதனுடன் மிக மிக நெருக்கமான தொடர்புடைய சம்பவங்களாலும் வரக்கூடிய இழப்புக்கள் மட்டும்தான் ஈடு செய்யப்படும் தொடர்பற்ற காரணங்களால் வரக்கூடிய இழப்புக்கள் ஈடு செய்யப்பட மாட்டார் இது அண்மை காரண தத்துவம் இந்த தத்துவங்கள் உதாரணங்களோட சேர்த்து கேள்விகளாக வரும் பிள்ளைகள் அவை அதுகளையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுதும் அடுத்தது பதினாள் வைப்பு தத்துவம் சப்ரோகேஷன் ஒரு காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து அழிவடைகின்ற பொழுது ஏற்பட்ட இழப்பை காப்புறுதி ஸ்தாபனம் முதல்ல ஈடு செய்ய வேணும் அப்படி ஈடு செய்யப்பட்ட பிறகு அந்த காப்புறுதி ஒப்பந்தம் தொடர்பாக எல்லா சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் அந்த ஒப்பந்தம் தொடர்பாக வரக்கூடிய நிதி ரீதியான அனைத்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் காப்புறுதி தான் உரிமை உண்டு இதுதான் பதிலால் வைப்பு தத்துவம் ஒரு கார் விபத்துக்குள்ளானால் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பு வந்திருக்கு காப்புறுதி ஸ்தாபனம் ஒரு லட்சம் ரூபாய் தருகுது கராஜியில் வச்சு அந்த காரெல்லாம் திருத்தி பழைய நிலைக்கு கொண்டாச்சு அந்த திருத்தப்பட்ட காரின் உதிரி பாகங்கள் கொஞ்சம் மிஞ்சி இருக்கு அது பத்தாயிரம் ரூபாய் பெருமதி அதன் உரிமையாளர் காரின் உரிமையாளர் அல்ல காப்புறுதி நிறுவனம் அதுதான் பதிலாள் வைப்பு தத்துவம் ஒரு கடல் பயணத்தில் ஒரு கப்பல் அழிவடையுது ஏற்பட்ட இழப்பு காப்புறுதி ஸ்தாபனம் கப்பல் உடமையாளருக்கு கொடுத்தாச்சு இப்ப அந்த குறிக்கப்பட்ட கப்பலின்றி ஒரு பாகம் கடல்ல மிதந்து கண்டு எடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு பத்தாயிரம் பெருமதி அதன் உடமையாளர் கப்பல் உடைமையாளர் அல்ல காப்புறுதி இதுதான் பதிலாள் வைப்பு தத்துவம் பதிலாள் வைப்பு தத்துவம் என்ன சொல்றார் ஒரு காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து ஆயுளுக்கு இது பொருந்தாது ஆயுள் காப்புறுதிக்கு வராது ஒரு காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து அழிவடைகின்ற போது ஏற்பட்ட இழப்பானது ஈடு செய்யப்பட்ட பின்னர் அவ்வப்பந்தம் தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நிதி ரீதியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் காப்புறுதி தான் உரிமை உண்டு அடுத்தது பங்களிப்பு தத்துவம் கண்ட்ரிபியூஷன் இந்த பங்களிப்பண்டது ஒரு சொத்து ஆயளுக்கு வராது ஒரு சொத்து பல நிறுவனங்களில் காப்புறுதி செய்யப்படுது ஒருவர் தன்னுடைய தொழிற்சாலை ஏ மூன்று காப்புறுதி மூன்று பெருமதிக்கு காப்புறுதி செய்ய அந்த சொத்து அழிவடைகின்ற பொழுது மூன்று காப்புறுதி நிறுவனத்திலும் பெற முடியும் ஆனால் ஏற்பட்ட இழப்பினை ஒவ்வொரு நிறுவனத்திலும் முழுமையாக பெற முடியாது காப்புறுதி ஒப்பந்த விகிதாசாரத் தொகை எவ்வளவோ அந்த விகிதாசார அடிப்படையில் தான் இழப்பீடு வழங்கப்படும் ஒரு எக்ஸண்டர் நபர் ஏ கம்பெனியில் ஒரு ஐம்பதாயிரம் கம்பெனியில் ஒரு முப்பதாயிரம் ரூபாவுக்கு சி கம்பெனியில் ஒரு இருபதாயிரம் ரூபாவுக்கு காப்புறுதி செய்கிறார் ஒரு தொழிற்சாலை ஏற்பட்ட நட்டம் பத்தாயிரம் ரெண்டு ஆயிரத்துக்கு இருபதாயிரம் இந்த ஒப்பந்த விகிதாசார அடிப்படையில் தான் இழப்பீடு வழங்கப்படும் இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் பங்களிப்பு தத்துவம் எனவே காப்புறுதியோட சம்பந்தப்படுத்தி ஆறு தத்துவங்கள் பார்த்துருக்கிறோம் அதுல மூன்று தத்துவங்கள் முதன்மை தத்துவம் காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை தத்துவம் உயர்ந்த நம்பிக்கை தத்துவம் இழப்பீட்டு தத்துவம் முதன்மை தத்துவங்கள் அண்மை காரண தத்துவம் பதிலாள் வைப்பு தத்துவம் பங்களிப்பு தத்துவம் துணை தத்துவங்கள் ஆகவே மொத்தம் ஆறு தத்துவம் அடுத்தது இந்த தத்துவங்களை தொடர்ந்து வரக்கூடிய சில விடயம் மிகை காப்புறுதி அல்லது உயர்ந்த காப்புறுதி ஓவர் இன்சூரன்ஸ் என்ன ஒரு சொத்தினுடைய பெருமதியை விட உண்மை பெருமதியை விட உயர்ந்த பெருமதிக்கு காப்புறுதி செய்வது இந்த உயர்ந்த காப்புறுதி மிகை காப்புறுதி நடைமுறை சாத்தியம் இல்லை ஆனால் தெரிஞ்சு கொள்ளுங்கள் எக்ஸாமில் கேள்வி வந்தால் கொடுக்கலாம் இப்போ ஒரு தொழிற்சாலையின் பெருமதி நூறு மில்லியன் அது பத்து மில்லியனுக்கு காப்புறுதி செய்தால் குறை காப்புறுதி நூறு மில்லியன் பெருமதியான தொழிற்சாலை நூற்றி ஐம்பது மில்லியனுக்கு காப்புறுதி செய்தால் மிகை காப்புறுதி குறை காப்புறுதி என்பது நடைமுறையில் இடம் பெறுவது உண்டு மிகை காப்புறுதி நடைமுறை சாத்தியம் இல்லை எனவே மிகை காப்புறுதி என்பது ஒரு சொத்து அதன் ம்பெருமதி உண்மை பெறுமதிய விட கூடுதல் பெறுமதிக்கு காப்புறுதி செய்தால் அது மிகை காப்புறுதி சந்தர்ப்பத்தில சொத்து முழுமையாக அழிவடைந்தாலும் முழுமையாக அழிவடைந்தாலும் ஒப்பந்த தொகை வழங்கப்படாது ஏற்பட்ட இழப்பு மட்டும்தான் வழங்கப்படும் ஏனென்றால் இழப்பீடு தத்துவம் அஞ்சு மில்லியன் பெறுமதியான சொத்தை பத்து மில்லியனு காப்புறுதி செய்திருக்கிற போது சொத்து அழிவடையுது முழுமையாக ஏற்பட்ட இழப்பு அஞ்சு மில்லியன் இழப்பீட்டு தத்துவம் சொல்லுது சொத்தினை பழைய நிலைக்கு கொண்டு வர எவ்வளவு கொடுக்க வேணுமோ அவ்வளவுதான் கொடுக்கப்படும் அவன் அஞ்சு மில்லியன் தான் கிடைக்கும் பத்து மில்லியன் கிடையாது எனவே மிகை காப்புறுதி என்பது காப்புறுதியாளனுக்கு அனுகூலம் அல்ல பாதகம் தேவை இல்லை அது நடைமுறை சாத்தியமும் இல்லை குறை காப்புறுதி அல்லது தாழ்ந்த காப்புறுதி ஒரு சொத்து அதன் உண்மை பெருமதியை விட குறைவான பெருமதிக்கு காப்புறுதி செய்தால் அதுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய சொல் குறை காப்புறுதி அல்லது தாழ்ந்த காப்புறுதி இங்க குறை காப்புறுதி என்றது நடைமுறை சாத்தியம் என்ற சொத்துக்களின் பெருமதி பல மில்லியன் கணக்கான பெருமதிகளாக இருக்கிற காரணத்தாலே அந்த சொத்துக்கள் பெரும்பாலும் குறை காப்புறுதி செய்கின்ற ஒரு நடைமுறை இருக்கிறது குறை காப்புறுதி செய்யப்பட்ட ஒரு சொத்து முழுமையாக அழிவடைந்தால் உதாரணத்துக்கு பத்து மில்லியன் பெறுமதியான சொத்து அஞ்சு மில்லியனு காப்புறுதி செய்யப்படுது குறை காப்புறுதி சொத்து முழுமையாக அழிவடைந்தால் ஏற்பட்ட இழப்பு பத்து மில்லியன் கிடைக்கக்கூடிய தொகை அஞ்சு மில்லியன் காரணம் ஒப்பந்த தொகை அதுதான் எதிர்ப்பயன் எனவே குறை காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து முழுமையாக அழிவடைந்தால் ஒப்பந்த தொகையை பெற முடியாது ஏற்பட்ட இழப்பினை மட்டும்தான் பெற முடியும் மாறாக குறை காப்புறுதி செய்யப்பட்ட சொத்து பகுதி அளவில் அடிவடைந்தால் பத்து மில்லியன் பெருமதியான சொத்து அஞ்சு மில்லியனுக்கு காப்புறுதி செய்யப்படுது ஒரு லட்சம் ரூபாய் நட்டம் வந்தால் ஒரு லட்சம் ரூபாய் கிடையாது இங்க பாருங்க ஒரு சமன்பாடு இருக்கிறது சொத்தின் உண்மை பெருமதியின் மேல் காப்புறுதி ஒப்பந்த பெருமதி தர ஏற்பட்ட இழப்பு அதாவது சொத்தின் உண்மை பெருமதிக்கும் காப்புறுதி ஒப்பந்த பெருமதிக்கும் இடையிலான விகிதாசார அடிப்படையில் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்யப்படும் காப்புறுதி செய்யப்படுகிறது ஒரு லட்சம் ரூபாய் இழப்பு வந்தால் ஐம்பதாயிரம் தான் கிடைக்கும் பத்தின் மேல் அஞ்சு தர ஒரு லட்சம் சமன் ஐம்பதாயிரம் எனவே குறை காப்புறுதி செய்யப்பட்ட ஒரு சொத்து முழுமையாக அழிவடைந்தாலும் முழு தொகையையும் பெற முடியாது பகுதியளவில் அழிவடைந்தாலும் ஏற்பட்ட இழப்பை முழுமையாக பெற முடியாது பாதகம்தான் என்றாலும் குறை என்பது தவிர்க்க முடியாது காரணம் காப்புறுதி செய்யப்படுகின்ற சொத்துக்கள் மிக பெரிய பணப்பருமதி கொண்டவையாக இருக்கிற காரணத்தினால் குறை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது இரட்டை காப்புறுதியும் பன்மடங்கு காப்புறுதியும் ஒரு சொத்து பிள்ளைகள் இரண்டு நிறுவனங்களில் காப்புறுதி செய்வது இரட்டை காப்புறுதி எனவும் இரண்டுக்கும் மேற்பட்ட பல நிறுவனங்களில் செய்தால் பன்மடங்கு காப்புறுதி என்றும் சொல்லலாம் இதை சில ஆசிரியர்கள் படிப்பிக்கிற போது இரட்டை காப்புறுதி என்று சொல்லுவார்கள் நானது கொஞ்சம் விரிவாக சொல்றேன் இந்த இரட்டை காப்புறுதி அல்லது பன்மடங்கு காப்புறுதி செய்யப்பட்டது ஒரு சொத்துக்காக இருந்தால் அங்கே பங்களிப்பு தத்துவத்தின்படி நட்டம் ஒப்பந்த விகிதாசாரப்படி பகிர்ந்து ஈடு செய்யப்படும் அல்லது பன்மடங்கு காப்புறுதி என்பது ஒரு ஆயுளுக்கு மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் ஆயுள் காப்புறுதிக்கு இழப்பீட்டு தத்துவம் பங்களிப்பு தத்துவம் பொருந்தால் அப்ப ஒவ்வொரு காப்புறுதி ஸ்தாபனமும் ஒப்பந்த தொகையை முழுமையாக வழங்கும் மீள்காப்புறுதி அல்லது மறு காப்புறுதி ரீஇன்சூரன்ஸ் என்றால் என்ன இந்த காப்புறுதி வந்து கடலபாய காப்புறுதியில் மிக அதிகம் கப்பலும் கப்பலில் எடுத்து செல்லப்படுகின்ற சரக்குகளுக்கும் இந்த மீள்காப்புறுதி அதே ஸ்பெஷலாக நாங்கள் கடலபாய காப்புறுதி எடுக்கிறோம் என்றால் அங்கே ரிஸ்க் அதிகம் ரிஸ்க் லொஸ்டும் அதிகம் கப்பல் கடலில் பிரயாணம் செய்வதால் இழப்புக்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இழப்புக்களால் ஏற்படும் பணரீதியான நட்டமும் அதிகம் எனவே மீள் காப்புறுதி என்றால் என்ன பொதுமக்களிடம் இருந்து காப்புறுதி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு காப்புறுதி நிறுவனம் அதே சொத்தை மீண்டும் இன்னொரு காப்புறுதி நிறுவனத்தில் காப்புறுதி செய்தால் அது மறு காப்புறுதி இலங்கையில் உள்ள தனியார் காப்புறுதி கம்பெனிகள் எல்லாம் வரையறுக்கப்பட்ட இலங்கை காப்புறுதி கூட்டு வரையறுக்கப்பட்ட தேசிய காப்புறுதி கூடு தாபனத்தில் மீள்காப்புறுதி செய்வார்கள் அதே போல அரச காப்புறுதி ஸ்தாபனங்களாக இருந்தவர்கள் பிரித்தானியாவின் லொயிட் சர்வதேச காப்புறுதிக்காமலில் செய்வார்கள் இந்த மறு காப்புறுதியால் காப்புறுதி ஸ்தாபனத்துக்கு என்ன நன்மை உயர்ந்த பெருமதி கொண்ட சொத்துக்களை இழப்பு அதிகம் எதிர்நோக்கப்படுகின்ற சொத்துக்களை காப்புறுதி செய்யலாம் தனக்கு வரக்கூடிய காப்புறுதி நிறுவனத்தின் மீது சுமத்தலாம் எனவே மறு காப்புறுதி என்பது காப்புறுதி காப்புறுதி செய்கிறவனுக்கும் நன்மை அவருடைய சொத்துக்கு உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும் நட்டஈடு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உறுதி செய்யப்படும் எனவே இதுவரை காப்புறுதியோட சம்பந்தப்பட்ட ஆறு தத்துவங்களை தொடர்ந்து மிகை காப்புறுதி குறை காப்புறுதி இரட்டை காப்புறுதி பன்மடங்கு காப்புறுதி மறு காப்புறுதி என்ற விடயங்களை பார்த்துருக்கிறீங்க தொடர்ந்து பிள்ளைகள் காப்புறுதியினுடைய வகைகள் பிரதானமாக காப்புறுதிகளை ரெண்டா வகைப்படுத்தலாம் ஆயுள் காப்புறுதி அல்லது ஆயுள் உறுதி என்று சொல்லுவோம் லைஃப் அஷூரன்ஸ் அடுத்தது பொது காப்புறுதி அல்லது சொத்து காப்புறுதி ஜெனரல் அல்லது ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதியில் நிறைய வகை இருக்கு அதே போல பொது காப்புறுதியில் நிறைய வகை தீயபாயம் கடலபாயம் விபத்து அபாய காப்புறுதிகள் ஒவ்வொன்றிலும் பல வகை காணப்படும் ஆயுள் ஆயுள் உறுதி லைஃப் அண்டா என்ன மனித ஆயுளுக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை மரணம் மீண்டும் சொல்றேன் மரணத்துக்கு காப்புறுதி இல்லை மரணத்தினால் வரக்கூடிய பணரீதியான இழப்புகளை தங்கி வாழ்வோருக்கு ஈடு செய்வதற்காகத்தான் ஆயுள் காப்புறுதி செய்யப்படும் மீண்டும் ஒரு கால் மனித ஆயுளுக்கு நிச்சயமான காரணத்தால் இழப்புக்களால் அல்லது வலு இழப்புக்கள் உடறியலாமை ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது கால் இழக்கப்படுதல் கண் தெரியாமல் போகிறது அப்போ நிச்சயமான இழப்புக்கள் அல்லது வலு இழப்புக்கள் டிசேபிள் அந்த இழப்புக்களை ரீதியான அடிப்படையில் ஈடு செய்து கொள்ளும் பொருட்டு ஆயுள் உடமையாளன் காப்புறுதி நிறுவனத்தோடு ஏற்படுத்திக் கொள்ளும் பாதுகாப்பு தான் ஆயுள் காப்புறுதியாக வரும் எனவே மனித ஆயுளுக்கான ஒப்பந்தம் காப்புறுதி இந்த ஆயுள் காப்புறுதியை உறுதி ஒப்பந்தம் என்று சொல்வோம் காப்புறுதி செய்த ஒருவர் இறந்தால் வலுவிழந்தால் தங்கி வாழ்வோருக்கு இழப்பீடு வழங்கப்படும் காப்புறுதி செய்த ஒருவர் அந்த ஒப்பந்த காலம் வரை உயிரோடு இருந்தால் அவருக்கு அந்த ஒப்பந்த தொகை சேமிப்பாக லாபப்பங்கு போனஸோட சேர்த்து வழங்கப்படும் பங்கை ஆண்டுதோறும் எடுக்கலாம் ஒப்பந்தம் முதிர்வடையும் போதும் எடுக்கலாம் எனவே ஆயுள் காப்புறுதியில் காப்புறுதியாளன் இறந்தாலும் கொடுப்பனவு இருந்தாலும் கொடுப்பனவு எனவே கொடுப்பனவு நிச்சயம் என்பதால் ஆயுள் காப்புறுதி உறுதி ஒப்பந்தமாக கருதப்படும் அதனால நான் ஆயுள் உறுதி என்ற டேர்ம்ஸ் இந்த ஆயுள் காப்புறுதி யார் செய்ய முடியும் ஏற்கனவே கதைச்ச விஷயம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் தன்னுடைய சொந்த ஆயுளை காப்புறுதி செய்யலாம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் பெயரில் பெற்றார் காப்புறுதி செய்யலாம் சட்டப்படியான கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் காப்புறுதி செய்யலாம் சட்டப்படியான பங்குடமையின் பங்காளர் இணைந்து காப்புறுதி செய்யலாம் கடன் கொடுத்தவன் கடன் கடன்பட்டவனாய் கடன் தொகைக்கு செய்யலாம் இந்த காப்புறுதி கட்டணம் அல்லது பிரிமியம் என்றால் என்ன பிரிமியம் என்றது ஆங்கில சொல் ஒரு காப்புறுதியாளன் தன்னுடைய ஒப்பந்தம் தொடர்பாக செலுத்த வேண்டிய கட்டணம்தான் காப்புறுதி கட்டணம் ஒரு ஆயுள் காப்புறுதியாளனாக இருக்கலாம் ஒரு சொத்து காப்புறுதியாளனாக இருக்கலாம் அந்த காப்புறுதி ஒப்பந்தம் தொடர்பாக அவர் செலுத்த வேண்டிய கட்டணம் தான் காப்புறுதி கட்டணம் அல்லது பிரிமியம் என்று சொல்லுவோம் ஒரு ஆயுள் என்ற காப்புறுதி கட்டணத்தை என்ன காரணிகள் தீர்மானிக்கின்றது முதலாவது காப்புறுதியாளன் எதிர்நோக்குகின்ற வேலை தொழில் அபாயம் அபாயம் கூடிய தொழிலாக இருந்தால் கட்டணம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆசிரியருடைய காப்புறுதி கட்டணத்தை விட ஒரு விமான ஓட்டி பைலட்டினுடைய கட்டணம் காப்புறுதி கட்டணம் அதிகம் ஏனெண்டா ஜொப்பில் உள்ள ரிஸ்க் அதிகம் ஒரு எழுதுவினைஞர் பதவியில் உள்ளவற்றை கட்டணத்தை விட ஒரு சுரங்க தொழில் புரிகிற சுரங்கத்தில் பணியாற்றுகிற பொறியியலாளற்ற கட்டணம் அதிகம் காரணம் ரிஸ்க் அதிகம் ரெண்டாவது காப்புறுதியாளனுடைய வயசு வயசு கூடினால் கட்டணம் கூடும் ஒருவர் இருபது வயதில் காப்புறுதி செய்கிறார் மற்றொருவர் நாற்பது வயதில் காப்புறுதி செய்கிறார் நாற்பது வயதில் காப்புறுதி செய்வதற்கு கட்டணம் அதிகம் காரணம் அவர் உயிர் வாழப்போகிற காலம் குறைவு ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வி நீண்ட ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முந்தி சரத்தும் நிமாலும் காப்புறுதி செய்கிறார்கள் ரெண்டும் ரெண்டு பேரும் பாடசாலை நண்பர்கள் ஆனால் காப்புறுதி கட்டணம் வேறுபடுகிறது வேறுபாட்டை ஏற்படுத்தும் காரணிகளை தருக ரைட் கேஸ் ஸ்டடிஸ் பேசிக்காக அப்ப காப்புறுதிய வயது அடுத்தது காப்புறுதியாள உடல்நிலை அல்லது மருத்துவ காரணி ஒரு காப்புறுதியாளர் என்ற விண்ணப்பத்தில் போடுறார் தான் புகைப்பிடிப்பவர் ஸ்மோக் பண்றவர் அதே போல மது அருந்தவர் குடும்ப நோய்களுக்குட்பட்டவர் தொற்று நோய்களை கொண்டவர் என்றால் கட்டணம் அதிகமாக இருக்கும் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் விட்டா என்ன சார் மிக்குயர் நம்பிக்கை தத்துவம் மீறப்படும் ஒப்பந்தம் பெருமதியற்றதாகி இழப்பீடு பெற முடியாமல் போ அதேபோல் ஒப்பந்த வகை எந்த வகையான ஒப்பந்தம் பல்வேறுபட்ட பொலிசி இருக்கு அந்த பொலிசிக்கு ஏற்ப கட்டணம் வேறுபடும் ஒப்பந்த தொகை காப்புறுதி ஒப்பந்தத்தின் தொகை உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு லட்சத்துக்கும் இன்னொரு ஒரு மில்லியனுக்கும் காப்புறுதி செய்தால் தொகை கூடினா கட்டணம் கூடும் ஒப்பந்த காலத்தினுடைய அளவு ஒப்பந்த காலம் கூட கட்டணம் குறையும் காரணம் தவணை கட்டணங்களின் எண்ணிக்கை தவணைகளின் எண்ணிக்கை அதிகம் எனவே காப்புறுதி ஆயுள் காப்புறுதி கட்டணத்தை தீர்மானிக்கிற காரணிகள் இவ்வளவு இருந்தாலும் இத்தனை காரணிகளில் ஆயுள் காப்புறுதி கட்டணத்தை தீர்மானிக்கும் பிரதானமான காரணி தொழில் சார்ந்த அபாய நிலை என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் எனவே அதே போல சொத்துக்களுக்கான காப்புறுதியை பொறுத்த சொத்துக்களுக்கான காப்புறுதி கட்டணங்களை தீர்மானிக்கின்ற காரணிகள் ஏன்டா சொத்தின் பணப்பெருமதி ஒரு காரண்டா கார் உற்பத்தி செய்த வருஷம் கார் பயன்படுத்தப்படும் நோக்கம் வியாபார் நோக்கமா சொந்த தேவையா எக்ஸாம் பேப்பர் கேள்வி ஒரு மோட்டார் வாகனம் காப்புறுதி செய்யப்படுகிறது அந்த மோட்டார் வாகனத்துக்கான காப்புறுதி கட்டணம் என்ன காரணிகள் தீர்மானிக்கிறது ஒன்று அந்த காரின் விலை பெருமதி ரெண்டு உற்பத்தி செய்த வருஷம் பழைய காரண்டா கட்டணம் கூட புதிய காரண்டா கட்டணம் குறைவு கார் பயன்படுத்தப்படும் நோக்கம் ஒரு டெலிவரிக்கு பாவிக்கிற என்றால் அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் கார் என்றால் கட்டணம் கூட சொந்த தேவையண்டா கட்டணம் குறை அப்போ சொத்துக்களுக்கான காப்புறுதி கட்டணங்களை தீர்மானிக்கின்ற காரணிகளும் உண்டு தொடர்ந்து ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் பூட்கை காலாவதியாகுதல் புதுப்பித்தல் ஒரு ஆயுள் காப்புறுதியாளன் தொடர்ந்து கட்டணங்களை செலுத்த தவறினால் அந்த ஒப்பந்தம் காலாவதியாகும் ஆயுள் காப்புறுதியாளன் தொடர்ந்து கட்டணங்களை செலுத்த தவறினால் அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகும் காலாவதி ஆகிறா போறது அந்த காலாவதியாகின ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு சாதாரண புதுப்பித்தல் இரண்டாவது விசேட புதுப்பித்தல் சாதாரண புதுப்பித்தல் என்றது ஒரு ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் எடுத்து ஒரு டென் இயர்ஸ் போலிசி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கட்டணம் செலுத்தி இருக்கிறார் ஒரு வருஷம் செலுத்த தவறிய கட்டண தொகையையும் காப்புறுதி நிறுவனம் தீர்மானிக்கின்ற அந்த வட்டி அவர் செலுத்த தவறியதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அதை சேர்த்து செலுத்தினால் சாதாரண புதுப்பித்தார் செலுத்த தவறிய கட்டண நிலுவையையும் அதற்காக காப்புறுதி ஸ்தாபனத்தின் நிபுணர் குழு அறிவிக்கின்ற வட்டியையும் சேர்த்து செலுத்தினால் சாதாரண புதுப்பித்தல் இந்த புதுப்பித்தலை ஒரு பொலிசியின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை செய்யலாம் விசேட புதுப்பித்தல் என்பது ஒரு தடவை மட்டும்தான் ஒரு பொலிசிக்கு செய்யலாம் ஒரு காப்புறுதியாளன் எவ்வளவு காலத்துக்கு கட்டணத்தை செலுத்த தவறி இருக்கிறாரோ அந்த காலத்தின் அளவுக்கு ஒப்பந்தத்தின் முடிவு திகதியை பின்னோக்கி நகர்த்தி விடுதல் அஞ்சாம் பதினைஞ்சாம் ஆண்டு ஒருவர் எடுக்கிறார் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த பொலிசி முடியும் ஆனால் இடையில ஒரு ஒன் இயர் அவர் கட்டணம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிகிற பொலுசிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக அந்த ஒப்பந்தத்தின் முடிவு திகதியை பின்னோக்கி நகர்த்துதல் இது விசேட புதுப்பித்தல் இது ஒரு பொழுசீதி ஒருக்காத்தான் செய்யலாம் எனவே ஒரு காப்புறுதி ஆயுள் காப்புறுதி பூக்கை காலாவதியாகினால் புதுப்பிக்க ரெண்டு மாற்று வழி சாதாரண புதுப்பித்தல் விசேட புதுப்பித்தல் ஆயுள் காப்புறுதி கட்டணம் செலுத்த முடியாத போது என்ன மாற்று வழி ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் கால ஒப்பந்தம் ஒப்பந்தம் நீண்ட கால ஒப்பந்தம் என்ற காரணத்தாலே சில இடையில வருமானத்தை இழக்கலாம் தொழிலை இழக்கலாம் நோய்வாய்ப்படலாம் வியாபாரத்தில் நட்டம் வரலாம் தொடர்ந்து ஆயுள் காப்புறுதி கட்டணங்களை செலுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன மாற்றுவடை எக்ஸாம் பேப்பர் கேள்வி ஒன்று ஒப்படைப்பு பெருமானம் அல்லது கையளிப்பு பெருமானம் பெறலாம் சரண்ட வேல்யூ இரண்டாவது இருத்த பூக்கே அல்லது செலுத்திய பூக்கை ஆக்கலாம் அல்லது குறைத்தெழுதலாம் எந்த ஆப்ஷன் வேணும் போகலாம் ஒப்படைப்பு என்ன சில தவணை கட்டணங்களை சில வருடங்களுக்கு செலுத்தி இருக்கிறார் தொடர்ந்து செலுத்த முடியவில்லை இனிமேல் முடியாது காப்புறுதி ஸ்தாபனத்தில் ஒப்படைக்கிறார் எந்த நிறுவனத்தில் எடுத்தாரோ அந்த நிறுவனத்தில் ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சு போட்டு அதுவரை செலுத்திய தொகையை ஒரு ஒரு வீதத்தை படுறார் அது காப்புறுதி அறிவிக்கும் நிபுணர் குழு சொல்லும் உங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இது ஒப்படைப்பு பெருமானம் அப்ப ஒப்படைப்பு பெருமானம் நிச்சயமாக உடனே கிடைக்கும் ஆனால் கட்டின முழு தொகையும் கிடையாது ரெண்டாவது இருத்த போட்கை அல்லது செலுத்திய போட்கை ஆக்குதல் ஒரு ஆயுள் காப்புறுதியாளன் தொடர்ந்து கட்டணம் செலுத்த முடியாத போது இப்போ பத்து வருஷம் ஒப்பந்தத்தை எக்ஸ்டெண்டவர் எடுக்கிறார் அஞ்சு வருஷம் செலுத்தி செலுத்தியிருக்கிறார் ஒப்பந்த தொகை ரெண்டு மில்லியன் இப்போ அவர் ஒரு மில்லியன் செலுத்தி போட்டார் அதெல்லாம் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் செலுத்தி போட்டார் இப்போ அவரால தொடர்ந்து கட்டணம் செலுத்த முடியல அப்போ என்ன செய்யறாருன்னா காப்புறுதீ ஸாபனத்துல போய் அந்த ரெண்டு மில்லியன் ரெண்டு அந்த பத்து வருஷத்துக்கான ஒப்பந்த தொகையை ஏற்கனவே செலுத்தின அந்த ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் என்று மாத்தி காப்புறுதி ஸ்தாபனத்தின் மூலம் ஒரு புதிய உடன்படிக்கை எழுதுறாரு அப்போ இப்ப அவர் பத்து வருஷத்துக்கான கட்டணங்கள் செலுத்தினது மாதிரி ஆகும் செலுத்திய பூட்கை அப்ப இனிமேல் அவர் கட்டணம் செலுத்த தேவையில்லை முற்றிலும் பணம் செலுத்தப்பட்ட இருக்கப்பட்ட இருத்த பூட்கை குறைத்தெழுதப்பட்டது ரெண்டு மில்லியன் ஒப்பந்த தொகை ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் குறைத்தெழுதப்பட்டது அப்ப இருத்த பூட்கை ஆக்குதல் அல்லது குறைத்தெழுதுதல் அல்லது செலுத்திய பூட்கை ஆக்குதல் இப்ப இப்படி குறைச்செழுதப்பட்ட பிறகு காப்புறுதியாளன் அந்த இடைக்காலத்துக்கு இறந்தால் குறைச்சுதப்பட்ட ஒப்பந்த தொகை வழங்கப்படும் உயிரோடு இருந்தால் அந்த தொகை குறைத்தெழுதப்பட்ட தொகை போனஸோடு சேர்த்து வழங்கப்படும் இந்த ஒப்படைப்பு பெருமானம் மிறுத்த பூக்கி ஆக்குதல் ஏண்ட அந்த வசதிகளை ஆயுள் காப்புறுதியாளர் மட்டும்தான் பெறலாம் அதை பெற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்ய வேண்டும் பத்து வருஷத்துக்குட்பட்ட ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் என்றால் மினிமம் ரெண்டு வருஷங்கள் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் என்றால் மினிமம் மூன்று வருஷங்கள் கட்டணத்தை செலுத்தினால் மட்டும்தான் ஆயுள் காப்புறுதியாளிக்கு இந்த ஒப்படைப்பு பெருமானம் செலுத்திய பூழ்கையாக்குதல் என்ற வசதிகள் வழங்கப்படும் எனவே ஆயுள் காப்புறுதி சம்பந்தமாக மிக ஆழ அகலமாக அதிக விடயங்களை உங்களோட நான் கலந்துரையாடியிருக்கிறேன் இன்னும் ஒரு விரிவுரையில் காப்புறுதி சம்பந்தமான விடயங்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அடுத்த விரிவுரையில் நாங்கள் தீயபாய காப்புறுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்